அடச்ச, ஜாமீனுக்காண்டி அமைச்சர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணாரு இப்ப செந்தில் பாலாஜி. அப்படிலாம் இருந்துமே கூட அவருக்கு ஜாமீன் கிடைக்கலையே, இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பல நாட்களா சிறையில தான் வந்திருக்காரு. எப்படியாவது வந்து ஜாமீன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்பினர் வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து ஜாமீன் மனு வந்து தாக்கல் பண்ணாங்க. ஆனா அப்ப அந்த சமயத்துல வந்து அமலாக்கத்துறை என்ன மாதிரி வாதத்தை வந்து முன் வச்சாங்கன்னா, பாத்துக்கோங்கப்பா, செந்தில் பாலாஜி வந்து இன்னும் அமைச்சர் பதவியில தான் வந்திருக்காரு, இப்படி இருக்கும்போது அவருக்கு ஜாமீன் கொடுத்து அவரை வெளியே விட்டீங்க அப்படின்னா சாட்சிகள் எல்லாத்தையுமே அவரோட செல்வாக்கை பயன்படுத்தி அவர் வந்து கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இப்படி இருக்கும்போது போய் அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வாதத்தை வந்து முன் வச்சாங்க. உடனே அப்ப என்ன வந்து தீர்ப்பு வந்துருச்சுன்னா, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கருத்துல வச்சு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் வந்து ஜாமீனை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி தரப்பினர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அமைச்சர் பதவியை காரணம் காட்டி தானே வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டீங்க, இந்த பதவியவே வந்து நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சர் பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜி தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட ஜாமீன் மனு வந்து தாக்கல் பண்ணாங்க. எப்படியும் இந்த தடவை ஜாமீன் வந்து கிடைச்சிரும் சொல்லிட்டு. ஆனா இந்த தடவை அமலாக்கத்துறை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னப்பா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி தானே வந்து போச்சு, அது கூட ஜாமீனுக்காண்டி அவங்களா இந்த ஒரு பதவியை வந்து ரிசைன் பண்ணிருக்காங்க, இது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்னும் எம்எல்ஏவா தானே வந்து இருக்காரு, இப்படி இருக்கும்போது அவருக்கு ஜாமீனை கொடுத்து அவரை வெளியே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இவரோட செல்வாக்கை வந்து பயன்படுத்தி சாட்சிகளை வந்து கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். அதனால இந்த விஷயத்துல யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை இந்த மாதிரி வாதத்தை வந்து முன் வச்சுட்டாங்க. உடனே இன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இப்போதைக்கு ஜாமீன் வந்து கொடுக்க முடியாது, இது மட்டும் இல்லாம இந்த ஒரு வழக்கை வந்து அவ்வளோ ஈஸியாக விடாம தினசரி வந்து விசாரிக்கணும், தினசரி விசாரிச்சு கூடிய சீக்கிரத்தில் 3 மாசத்துக்குள்ள இந்த வழக்குக்கான தீர்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உத்தரவு வந்து பிறப்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் தாங்க தமிழக அரசியல மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. இப்ப இந்த மாதிரி தீர்ப்பு வந்தவொடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், அவ்வளவுதானா செந்தில் பாலாஜி அவர்கள்னால வெளியே வரவே முடியாதா, அவருக்கு கடைசி வரைக்கும் ஜாமீனே வந்து கிடைக்காதான்னு கேட்கலாம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கடைசியில ஒரு வாய்ப்பு வந்து இருக்குங்க. என்னன்னா, இப்ப உயர்நீதிமன்றத்துல தான் வந்து ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அங்க வந்து ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா, ஒருவேளை உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அங்கேயும் அவருக்கான ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், செந்தில் பாலாஜி அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, எலெக்ஷன் முடியல வரைக்கும் ஜெயிலே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும். ஏன்னா இப்போ உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3 மாசத்துக்குள்ள இதுக்கான தீர்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பயே வந்து மார்ச் வரப்போகுது, மார்ச் ஏப்ரல் மேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு 3 மாசம் வந்து ஆயிரும், அதுக்குள்ள எலெக்ஷன்லாம் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஸோ எலெக்ஷன் நடக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியே இல்லாமல் ஜெயிலில் இருந்தார் அப்படின்னா இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடை வந்து ஏற்படுத்தும். அதனால இது எல்லாத்தையுமே மனசில் வச்சு எப்படியாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஜாமீனை வாங்கி வேகமா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல வந்து அடுத்து செந்தில் பாலாஜி தரப்பினர் என்ன மாதிரி முயற்சிகளை வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.